குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எபிசோடு வந்து 13, அதாவது 14 அறிவியல் வினாக்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கன்னா, நமக்கு கெமிஸ்ட்ரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்க, என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, பீனால் என்பது ஓகே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பீனால் என்பது கார்பாக்சிலிக் அமிலம், அதுக்கடுத்தது வந்து பார்த்தா அசிட்டிக் அமிலம், பென்சோயிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். பீனால் என்பது கார்பாக்சிலிக் அமிலம், பீனால் என்பது கார்பாக்சிலிக் அமிலம். ஸோ இதுதான் ஏ தான் கரெக்டான ஆப்ஷனல். பீனால் என்பது கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சரி, அசிட்டிக் அமிலம் அப்படின்னா வினிகர். ஓகே, அசிட்டிக் அமிலம் என்பதுன்னா அது வினிகர். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பீனால் வந்து கார்பாக்சிலிக் அமிலம்னு சொல்லுவாங்க, வினிகர் அப்படின்னா அசிட்டிக் அமிலம். வினிகர் என்பது அசிட்டிக் அமிலம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சி, பென்சோயிக் அமிலம். பென்சோயிக் அதாவது திண்ம நிலையில் காணப்படுகின்ற ஒரு அமிலம், திண்ம நிலையில் காணப்படுகின்ற ஒரு அமிலம் தான் எனக்கு வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பென்சோயிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதாவது இறைப்பையில் சுரக்கக்கூடிய அமிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சரு. பீனால் என்பது என்ன அமிலம்? கார்பாக்சிலிக் அமிலம். ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் அது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். அப்போது விட்ரியல் எண்ணெய் என்பது என்ன அமிலம்? ஸோ கமாண்டில் போடுங்க, விட்ரியல் எண்ணெய் என்பது எந்த அமிலம்? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீ கமாண்டில் அந்த ஆன்சர் டைப் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை. ஏ ஆப்ஷன் வந்து வாத்து, பி கிளி, சி வந்து பார்த்தீங்கன்னா ஓசனி சிட்டு, டி வந்து புறா. ஸோ வாத்து வராது, கிளியும் கண்டிப்பாக வராது, புறா கிடையாது. அதிகமாக வந்து தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கை உதவுவது ஆப்ஷனல் சி, ஓசானி சிட்டு. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர், ஓசானி சிட்டு. இல்லை இப்படி கேட்கலாம், அதாவது காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்தால் அதுக்கு என்ன பேர்? அனிமோ பிலி. ஓகே, பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்தால் அதுக்கு பேர் என்னது? ஆர்டினோ பிலி. ஓகே, அதுக்கடுத்தது நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்தால் ஹைட்ரோபிலி. ஓகே, ஸோ விலங்குகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்தால் அதுக்கு என்ன பேர்? கமாண்டில் போடுங்க, விலங்குகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் கமாண்டில் போடுங்க. ஓகே, அடுத்தது உள்ளீட்டு கருவி, அதாவது உள்ளீட்டு கருவி அல்லாதது எது? உள்ளீட்டு கருவி அல்லாதது பாஸ்டல் ஏ வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா சுட்டி, ஆப்ஷனல் பி வந்து விசைப்பலகை, ஆப்ஷனல் சி வந்து ஒலிப்பெருக்கி, ஆப்ஷனல் டி வந்து பார்த்தோன்னா விரலி, அதாவது மவுஸு, கீபோர்டு, அதுக்கடுத்தது ஸ்பீக்கரு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தம் நாலு இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது சுட்டி, விசைப்பலகை, விரலி. ஸோ பென்ட்ரைவ்னு சொல்லுவாங்க விரலினா, அப்போ சுட்டி, விசைப்பலகை, விரலி, இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வெளியே தான் இருக்கும், கம்ப்யூட்டருக்கு வெளியே தான் இருக்கும். ஆனால் ஒலிப்பெருக்கின்றது வந்து பார்த்தா கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கிற ஒரு பொருள். அப்போ ஆப்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான ஆன்சர், ஒலிப்பெருக்கி என்பது சரியான விடையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின், யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது, யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது ஆப்ஷனல் ஏ செல் சுவர், ஆப்ஷனல் பி நியூக்ளியஸ், ஆப்ஷனல் சி நுண்குமிகள், ஆப்ஷனல் டி பசுங்கணிகம். ஸோ ஆப்ஷனல் ஏ வந்து செல் சுவர் கண்டிப்பாக வராது, ஏன்னா இது வந்து செல்லை பாதுகாக்கிற ஒரு பகுதி. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனல் பி நியூக்ளியஸ். ஓகே, இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அதாவது மரபணுக்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் என்னென்னா நியூக்ளியஸ், அதாவது உக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ்னால ஒன்று தான், உக்கருனால ஒன்று தான், மரபணுக்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தும். அப்போ ஆப்ஷனல் பி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷனல் சி பாருங்கள், நுண்குமிகள், அதாவது வேக்யூல்கள் அல்லது நுண்குமிகள், அதாவது இந்த உறுப்பு என்ன பண்ண அப்படின்னா செல்களுக்கு தேவையான சாப்பாட்டை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கடத்தும். ஸோ அதுக்கு வந்து தான் பயன்படுத்த நுண்குமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷனல் டி எல்லாருக்கும் தெரியும், குளோரோபில் அல்லது பசுங்கணிகம், அதாவது தாவரங்களுக்கு தேவையான உணவை தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு, இலையில இருக்கிற பச்சையம், அதான் வந்து என்ன பண்ணோம் தாவரங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கும். ரைட், அப்போ நான் வச்சுங்க கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பி. ஓகே, கரெக்டான ஆன்சர் வந்து பி. அடுத்தது, மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு, மனிதன் வந்து சுவாசிப்பதற்கு எந்த உறுப்பு வந்து முதன்மையாக வந்து பயன்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா
பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் இதுதான் குத்துறாங்க பாருங்க, இறைப்பை. இறைப்பையினுடையதால உணவை செரிமானம் பண்ணும், அது வராது. அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா மண்ணீரல். ஓகே, மண்ணீரல் என்பது நோய் கட்டுப்பாட்டு ஒரு பகுதி, அதாவது இரத்த சிவப்பணுக்களை வந்து பார்த்தா முதிர்ச்சி அடைகின்ற ஒரு இடம், இதுவும் கிடையாது. மூணாவது இதயம், இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு முதன்மையான உறுப்பு, அப்போ ரத்த ஓட்ட மனத்தில் வரக்கூடிய ஒரு முதன்மையான உறுப்பு, இதயமும் கிடையாது. நாலாவது பாருங்க நுரையீரல், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா மனிதன் வந்து சுவாசிப்பதற்கு முதன்மையாக பயன்படுத்த வந்து பார்த்தோன்னா நுரையீரல் தான். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா நுரையீரல் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சரியானதை தேர்ந்தெடுக்க, சரியானதை தேர்ந்தெடுக்க. அங்கே பாருங்க, கிலோமீட்டர் கிரேட்டர் தென் மில்லி மீட்டர் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர் மீட்டர். ஓகே, இது வராது. ஆப்ஷனல் பி பாருங்க, கிலோமீட்டர் கிரேட்டர் தென் மில்லி மீட்டர் கிரேட்டர் தென் மீட்டர் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர், இது வராது. ஆப்ஷனல் சி பாருங்க, கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர். ஸோ ஆப்ஷனல் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அதாவது மில்லி மீட்டரை விட பெருசு சென்டிமீட்டர், மில்லி மீட்டரை விட பெருசு சென்டிமீட்டர், சென்டிமீட்டரை விட பெருசு மீட்டர், மீட்டரை விட பல மடங்கு பெருசு கிலோமீட்டர். அப்போ ஆப்ஷனல் சி தான் கரெக்டான ஆன்சர், இதான் வந்து கரெக்டான இணைகள். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. வேகத்தினுடைய அலகு, வேகத்தினுடைய அலகு குத்துறாங்க பாருங்க, மீட்டர் வினாடி கிலோகிராம், அதுக்கு அடுத்தது மீட்டர் பை வினாடி. அப்போ ஏ வந்து பாருங்க, மீட்டர் வந்து நீளத்தினுடைய அலகு தான் மீட்டர், நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு. நம்ம ஒரு துணி கடைக்கு போனால் என்ன வாங்குவோம், ஓகே எவ்வளோப்பா ஒரு மீட்டர் துணி கூடு ரெண்டு மீட்டர் துணி கூடு, அப்போ நீளத்தினுடைய அலகு மீட்டர், இது வராது. காலத்தினுடைய அலகு வினாடி, காலத்தினுடைய அலகு வினாடி. ஓகே, அப்போ நம்ம காலத்தை வந்து வினாடியில் தான் அளப்போம், இது வராது. கிலோகிராம், ஓகே, அதாவது நிறையினுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம். வெயிட், ஓகே, எடை போடுறோம் இல்லையா காய்கறி அதுமாரி, அப்போ கிலோகிராம், இதுவும் வராது. அப்போ மீட்டர் பை வினாடி. ஓகே, அப்போ வேகம் அப்படின்னா தொடர்ந்த தொலைவு பை காலம். அப்போ தொலைவு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர்ல அளப்போம். ஓகே, தொலைவை மீட்டர். ஓகே, எவ்வளோ நேரத்தை போனா, காலத்தை வினாடியில் அளப்போம், தொலைவை மீட்டர்லையும் காலத்தை வினாடிலையும் அளப்போம். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா மீட்டர் பை வினாடி, மீட்டர் பை வினாடி என்பதுதான் கரெக்டான ஆன்சர். வேகத்தின் அலகு ஆப்ஷனல் டி தான் கரெக்டான ஆன்சர், மீட்டர் பை வினாடி. ஓகே, வெப்பத்தின் அலகு, அடுத்த கேள்வி பாருங்க, வெப்பத்தினுடைய அலகு, வெப்பத்தினுடைய அலகு ஆப்ஷனல் ஏ என்ன கொடுத்துறாங்க பாருங்க, நியூட்டன். ஓகே, இது வராது. விசையின் அலகு தான் நியூட்டன். ஓகே, விசை ஃபோர்ஸ் இதனுடைய அலகு தான் நியூட்டன், இது வராது. அடுத்தது பாருங்க ஜூல், இதான் கரெக்டான ஆன்சர். வெப்பத்தினுடைய அலகு, வெப்பத்தின் அலகு ஜூல். ஆற்றலின் அலகு கேட்டாலும் ஜூல் தான், வெப்பத்தினுடைய அலகு கேட்டாலும் ஜூல் தான், ஆற்றலினுடைய அலகுன்னு கேட்டாலும் ஜூல் தான். எவ்வளோ ஒரு பொருள் எவ்வளோ வெப்பத்தை உறிஞ்சி வச்சுக்குது, ஸோ அதான் வந்து அது வெப்பம், அதனுடைய அலகு வந்து பார்த்தோன்னா ஜூல். ஓகே, வெப்பம் ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு ஜேம்ஸ் ஜூல் சொன்னார். ஸோ அவருடைய பேரே வந்து பார்த்தா எஸ்ஐ அலகா இங்கே வச்சுக்கிறாங்க. அடுத்தது பாரு வோல்ட்டு. ஓகே, மின் அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அலகு தான் வோல்ட்டு, மின் அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு வோல்ட்டு வி, மின் அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு வோல்ட்டு வி, நான் வச்சுங்க செல்சியஸ். ஓகே, வெப்பநிலையினுடைய ஓகே மற்றொரு அலகு செல்சியஸ், வெப்பநிலையினுடைய மற்றொரு அலகு செல்சியஸ். பொதுவாக செல்சியஸ் வந்து பார்த்தோன்னா வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலை அளப்பதற்கு செல்சியஸ் தான் பயன்படுத்துவாங்க. வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலை அளப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற அளவு செல்சியஸ். ஓகே, நான் வச்சுங்க அப்போ ஆப்ஷனல் பி தான் கரெக்டான ஆன்சர், வெப்பத்தின் அளவு என்னது ஜூல். ஓகே, அடுத்தது பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஷ் ஆகும், பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படுகின்ற மாற்றம் டேஷ் ஆகும். ஆப்ஷனலே என்ன கொடுத்துறாங்க பாரு, இடமாற்றம், இல்லை வராது. ஓகே, நிறமாற்றம், பனிக்கட்டி உடைஞ்சா தண்ணியாக தான் மாறும், அதில் நிறமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்தது மூணாவது நிலை மாற்றம், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா பனிக்கட்டி கீழே வீயும் போது அது உடைஞ்சி என்ன பண்ணுறது தண்ணியாக மாறுது, சாதாரண வெப்பநிலையே உடைஞ்சி தண்ணியாக நீராக மாறுது. அப்போது நிலை மாற்றம் தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷனல் சி வந்து கரெக்டான ஆன்சர். பனிக்கட்டி நீராக இருக்கும் போது ஏற்படுகின்ற மாற்றம் நிலை மாற்றம். ஆப்ஷனல் டி பாருங்க, இயற்பியல் மாற்றம், நான் மாற்றம் இயற்பியல் மாற்றம்.
அதாவது தண்ணி வந்து படிக்கட்டியா மாறினா அது இயற்பியல் மாற்றம். அப்போ வேதியியல் மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்க கமாண்ட்ல போடுங்க. வேதியியல் மாற்றத்துக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு நீங்க கமாண்ட்ல போடுங்க. ரைட். அடுத்தது, காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் வாயு எது? காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் வாயு. ஆப்ஷன்லயே என்ன கொடுத்துறாங்க பாருங்க, நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து எரிதலுக்கு துணை புரியாது. நைட்ரஜன் வந்து தாவரத்தினுடைய வளர்ச்சி, விலங்குகளுடைய வளர்ச்சிக்கு தான் பயன்படும். அப்ப இது வராது. ஆப்ஷனல் பி, கார்பன் டை ஆக்சைடு. ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகின்ற முதன்மையான வாயு கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு எரிதலுக்கு துணை புரியாது. அப்ப இதுவும் வராது. ஆக்சிஜன், காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் வாயு ஆக்சிஜன். ஓகே. ஆனால் தான் வந்து பார்த்தனா அத்தியாவசியமான உயிர் காற்று அப்படின்னு ஆண்டன் லவாசியர் சொன்னார். அத்தியாவசியமான உயிர் காற்று என்று ஆண்டன் லவாசியர் கூறினார். அதுக்கு அடுத்தது பாரு, கார்பன் மோனாக்சைடு, அதாவது விறகு கட்டை எரிக்கும் பொழுது வெளிவருகின்ற நச்சு வாயு தான் கார்பன் மோனாக்சைடு. இதுவும் எரிதலுக்கு துணை புரியாது. இது உயிரை கொள்ளுகின்ற ஒரு நச்சு வாயு. அப்ப நான் வச்சுங்க, எரிதலுக்கு துணை புரிய வாயுன்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜனை கண்டறிந்தவர் CW Scheele. ஓகே. கீழ்கண்டவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் என்பது எது? விரும்பத்தக்க மாற்றம் என்பது எது? இரும்பு துருபிடித்தல், அதாவது துருபிடித்தல், பருவநிலை மாற்றம், நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு. ஓகே. அப்போ கீழ்கண்டவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் என்பது பருவநிலை மாற்றம், துருபிடித்தல் என்பது விரும்பத்தகாத மாற்றம். இரும்பு துட்டி போச்சுன்னா நம்மளுக்கு நஷ்டம் தான், அதனால அது வராது. நில அதிர்வு, நில அதிர்வு ஏற்பட்டா பூமி பிறந்தவங்க நம்ம எல்லா பேரும் உள்ள போயிடும், அதுவும் நம்மளுக்கு வந்து லாய்க்கு இருக்கு. அடுத்தது வெள்ளப்பெருக்கு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட நம்ம இறந்துருவோம், நம்ம பொருள் ஃபுல்லா போயிடும். ரைட். அப்ப விரும்பத்தக்க மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு பருவநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம். ஓகே. அடுத்தது, உலகில் உள்ள மொத்த நீரில் 95% எந்த நீர் ஆகும்? நம்ம உலகத்துல நிறைய நீர் பார்க்கறோம், உப்பு தண்ணி, சாக்கடை தண்ணி, சுத்தமான தண்ணி, அதுக்கு அடுத்தது மாசடைந்த தண்ணி நிறைய பார்க்கறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 95% உலகத்தில் உள்ள நீர் நன்னீர், அதுக்கு அடுத்தது தூய நீர், அதுக்கு அடுத்தது உப்பு நீர், அதுக்கு அடுத்தது மாசடைந்த நீர். அதாவது நன்னீர் வந்து பாத்தீங்கன்னா 3% தான் நன்னீர். ஓகே. தூய நீர் வந்து பார்த்தா ரொம்ப கம்மி, 0.01% தான். மாசடைந்த நீரும் குறைவு. அப்போ 95% தூய்மையான நீர் உவர்ப்பு நீர் அல்லது உப்பு நீர், எல்லாம் ஒண்ணுதான். உவர்ப்பு நீர்னால ஒண்ணுதான், உப்பு நீர்னாலா ஒண்ணுதான். அப்போ உலகில் உள்ள மொத்த நீரில் 95% உள்ள நீர் உப்பு நீர். சிமெண்டில் கெட்டிப்படுத்தும் நேரத்தை சேர்க்கப்படுவதற்கான காரணம், சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஓகே. ஆப்ஷனல் ஏ பாருங்க, விலை கெட்டிப்படுத்தும் தன்மை உடையது, விளைவாக கெட்டிப்படுத்தும் தன்மை உடையது, கெட்டிப்படும் தன்மை தாமதப்படுத்தும், கடினமாக்க, கலவையை உருவாக்க. ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். கெட்டிப்படுத்தும் தன்மையை தாமதப்படுத்த, சிமெண்ட்டு மற்ற பொருளாக கூட சேரும் போது சீக்கிரமாக கெட்டியாகிறத தாமதப்படுத்துவதற்காகத்தான் சிமெண்டில் ஜிப்சம் ஆனது சேர்க்கப்படுகிறது. ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட்டு. கால்சியம் சல்பேட்டு தான் இன்னொரு பேர் தான் ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் சல்பேட்டினுடைய இன்னொரு பேர் தான் ஜிப்சம். ஓகே. இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன? அதாவது நம்ம இலைக்கு பின்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது இலை அப்படின்னா, இதுக்கு இலை பின்னால ஒரு தோல் இருக்குது. இந்த தோலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத அல்லது லென்ஸ் வடிவ அவரவித வடிவத்துல ஒரு துளை இருக்குது, இதுக்கு பேர் தான் இலைத்துளைன்னு பேர் சொல்லுவாங்க. இந்த இலைத்துளையினுடைய முக்கிய பணி என்ன? ஆப்ஷனல் ஏ என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க, நீரை கடத்துதல். கண்டிப்பா வராது இது. ஓகே. ஆப்ஷனல் பி, நீராவி போக்கு. இதான் கரெக்டான ஆன்சர். அதாவது தாவரம் 100% தண்ணிய உறிஞ்சுது, ஒளிச்சேர்க்கைக்காக பயன்படுத்துறது 1% தான். அப்போ 1% மட்டும்தான் ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்துது, 99% தண்ணிய நீராவியா மாத்தி வளிமண்டலத்துக்கு அனுப்பிச்சிருது. அப்போ சரியான ஆன்சர் வந்து நீராவி போக்கு. அதுக்கு அடுத்தது 3வது பாருங்க, ஒளிச்சேர்க்கை. இது பசங்க நீங்க தான் ஒளிச்சேர்க்கை செய்யும், தாவரத்துல ஒளிச்சேர்க்கை வந்து இலையில பச்சையும் செய்யும். ரைட். உறிஞ்சிதல், வேர் தான் வந்து தாவரத்துல உறிஞ்சுகின்ற வேலையை செய்யும். ஓகே. நான் வச்சுங்க, அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா நீராவி போக்கு தான் இலைத்துளையினுடைய முக்கிய பணி. ஓகே. அடுத்தது, பல்லிகளின் சுவாச உறுப்பு எது? பல்லி என்பது விலங்கு. அப்போ அதனுடைய சுவாச உறுப்பு எதுவா இருக்கும்?
ஆப்ஷனலே என்ன குத்துறாங்க பாருங்க, தோல், தோல் மூலம் சுவாசம் செய்வது மண்புயு, மண்புயு தான் தோலின் மூலம் சுவாசம் செய்யும். ஆப்ஷனல் பி, செவில்கள், மீன்கள் வந்து செவில்கள் மூலமா சுவாசிக்கும். ஓகே, அடுத்தது சி, நுரையீரல். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர், நுரையீரல் தான் கரெக்டான ஆன்சர், பல்லினுடைய சுவாச உறுப்பு நுரையீரல், ஆப்ஷனல் சி கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து டி பாருங்க, மூச்சு குயல்கள், கரப்பான் பூச்சி, கரப்பான் பூச்சி தான் மூச்சு குயல்கள் மூலம் சுவாசிக்கும், ட்ரக்கியா அல்லது மூச்சு குயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பல்லிகளினுடைய சுவாச உறுப்புன்னு சொன்னா நுரையீரல், நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உயிரினங்களின் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன, உயிரினங்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன, ஆப்ஷன்லயே என்ன குடுத்துறாங்க பாரு, உளவியல், இது வராது. மனிதனின் மனநிலை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு தான் உளவியல், மனிதனுடைய மனநிலை பற்றி படிக்கிற அறிவியலுக்கு பேர் தான் உளவியல். அதுக்கடுத்து ரெண்டாவது பாருங்க, பி சரியான ஆன்சர், உயிரியல், அதாவது தாவரங்களை பற்றியும் விலங்குகளை பற்றியும் சேர்த்து படிக்கிற அறிவியல் பிரிவுக்கு பேர் தான் உயிரியல். தாவரங்களை பற்றியும் விலங்குகளை பற்றியும் படிக்கிற அறிவியல் பிரிவு பேர் தானே அது உயிரியல் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க, விலங்கியல், இது விலங்குகளை பற்றி படிக்கிறதுக்கு விலங்கியல்னு பேர். தாவரவியல், தாவரங்களை பற்றி படிக்கிற அறிவியலுக்கு பேர் தாவரவியல் பேர். அப்போ உயிர்களை பற்றி படிக்கிற அறிவியலுக்கு பேர் உயிரியல், பயாலஜி அப்படின்னு சொல்றாங்க. நம் உடல் தசைகளின் உருவாக்கத்துக்கு தேவைப்படுவது, ஓகே, ஆப்ஷனலே பாருங்க, கார்போஹைட்ரேட் அப்படின்னா மாவு சத்து. ஓகே, இது நம்ம தசைகளை உருவாக்காது, இது வந்து என்னன்னா ஆற்றலை தான் அளிக்கும். கார்போஹைட்ரேட் அரிசி, கார்போஹைட்ரேட்னா மாவு சத்து அரிசி, ஆற்றல் தான் அளிக்கும். அடுத்தது பாரு, கொயுப்புக்கள். ஓகே, இது வந்து மாவு சத்தை விட அதிகமான உடல் கட்டுமானம், நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு பயன்படுது, ஸோ இது வராது. மூணாவது புரதம், இதான் வந்து நம் உடலின் தசைகளினுடைய உருவாக்கம், வளர்ச்சி மற்றும் தசைகளின் உருவாக்கத்துக்கு பயன்படுவது புரதம். ஆப்ஷனல் சி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்தது பாருங்க, நீர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வெப்பத்தையும் அதுக்கடுத்தது செரிமானத்தையும் செய்வது நீரினுடைய முக்கிய பணிகளாக இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. பாக்டீரியா ஒரு சிறிய நுண்ணுயிரி, ஓகே, பாக்டீரியா ஒரு சிறிய நுண்ணுயிரின்னு குத்துக்கிறாங்க. அப்போ இது எந்த வகுப்புல வரும், இது எந்த உயிரினத்துல வரும், ஆஸ்திரேலியா பாருங்க, ப்ரோகேரியாட்டிக் இதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா பாக்டீரியா என்பது ஒரு சின்ன நுண்ணுயிரி, இது வெறுங்கண்ணாலாம் பார்க்க முடியாது, அப்ப நுண்ணோக்கி மூலமா தான் பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு செல் உயிரினம், ப்ரோ மீன்ஸ் என்னது ஒன்னு, அதாவது சிங்கிள், ஒரு செல். கேரியாட்டிக் மீன்ஸ் உக்கரு, கேரியாட்டிக்னா உக்கரு, ப்ரோனா முதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு செல் நுண்ணுயிரி பேர் தான் ப்ரோ கேரியாட்டிக். அப்போ பாக்டீரியா ஒரு நுண்ணுயிரினா ப்ரோ கேரியாட்டிக் வகையை சார்ந்தது. அடுத்தது ஆப்டல் பி பாருங்க, யூ கேரியாட்டிக்னா உண்மையான உக்கரு கொண்ட உயிரினம் அல்லது பல செல் உயிரினம். அப்போ தாவரம், விலங்கு, மனிதர்கள், ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ இப்போ யூகேரியாட்டிக் அப்படின்னா பல செல் உயிரினம், புரோட்டோசோவா. அப்போ புரோட்டோசோவானா விலங்கு உயிரினம், அதாவது முத முதல் தோன்றிய விலங்கு உயிரினம் புரோட்டோசோவா. ஒரு செல்லா இருக்கும், ஆனா அந்த செல்ல உக்கரு உண்மையா இருக்கும், ஒரு செல்லா இருக்கும், அழகிற உக்கரு வந்து உண்மையா இருக்கும், அதான் புரோட்டோசோவா. எடுத்துக்காட்டு அமீபா, ரைட், அதை நாம வச்சுக்கலாம். செல் அற்றவை, ஓகே, செல் அற்றவை. அப்போ மிக சிறிய செல் மைக்கோபிளாஸ்மா, ஓகே, செல் அற்றவை மைக்கோபிளாஸ்மா, மிக சிறிய பாக்டீரியம், ஸோ அப்போ சொல்லலாம், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது கணினியின் முதல் நிரலாளர் யார், லேடி லிவிங்டன், ஆப்ஷனல் ஏ, ஆப்ஷனல் பி, அகஸ்டோ அடோலோஸ், ஓகே, ஆப்ஷனல் சி, மேரி கியூரி, அவனும் வரமாட்டாங்க, மேரி கோம், அவனும் வரமாட்டாங்க, பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அகஸ்டோ அடோலோஸ் அவரு தான் வந்து கணினியினுடைய முதல் நிரலாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
மனிதனின் ரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள், மனிதனுடைய ரத்தம் வந்து நிறைய பொருட்களை கடத்துது. அப்ப மனிதனுடைய ரத்த ஓட்ட மண்டலத்துல ஓகே என்னென்ன பொருட்கள் ரத்த ஓட்டம் மூலமா கடத்தப்படும்? கண்டிப்பா ஆக்சிஜன் கடத்தப்படும் ரத்தத்துல, ஏன்னா அப்பதான் நம்ம சாப்பாடு போவோம், ரைட். அதுக்கடுத்து சத்து பொருட்கள், நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் தான் சத்து பொருள் சொல்லிட்டு சொல்றான் மறைமுகமா. அப்ப குளுக்கோஸும் இருக்கும். ஹார்மோன்கள், கண்டிப்பா ஹார்மோன்கள் ரத்தத்தின் மூலமா தான் கடத்தப்படும், ரைட். அடுத்தது டி, இவை அனைத்துமே சரி, அதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, மனிதனுடைய ரத்த ஓட்ட மண்டலத்துல ரத்தம் வந்து போனா ஆக்சிஜனை கடத்தியும் குளுக்கோஸ் என்ற சர்க்கரையும் கடத்தும் ஹார்மோன்களையும் கடத்தும். அப்ப சரியான ஆன்சர் என்னன்னா இவை அனைத்தும் சரி என்ற டி ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? கீ கண்டவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? ஈஸ்ட், ஒரு செல் போஞ்சை. ஓகே, ஒரு செல் போஞ்சை. ஓகே, ஈஸ்ட் ஒரு செல் போஞ்சை, கண்டிப்பா ஒரு செல் தான் இது. அமீபா, விலங்கு உலகில் தோன்றிய முதல் உயிரினம். புரோட்டோசோவா, அமீபா என்பது புரோட்டோசோவா என்ற விலங்கு உலகத்தில் தோன்றிய ஒரு செல் உயிரினம், ஆனா உண்மையான உப்பர் இருக்கும், ரைட். அடுத்தது பாரு, ரைட், ஃபைரோகைரா, இது பாசி, பல செல் பாசி, பல செல் பாசி, இதான் கரெக்டான ஆன்சர். கீ கன்றவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்லனா ஃபைரோகைரா என்பது தண்ணி மேல வாழக்கூடிய ஒரு பல செல் பாசி, இயை வடிவ பாசி, இயை வடிவ பாசி, அதாவது நூல் வடிவத்துல காணப்படக்கூடிய ஒரு பாசி, நீர்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இதான் கரெக்டான ஆன்சர். பாக்டீரியா டி, இது வராது, இது ஒரு செல் தான், ஏன்னா பாக்டீரியா வந்து நம்ம ஒரு செல் தான், ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். பாக்டீரியா ஒரு செல் உயிரினா அதை மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன குடுத்துறாங்க பாருங்க, உற்பத்தியாளர்கள் எனப்படுபவர்கள், உற்பத்தியாளர்கள் எனப்படுபவர்கள், விலங்குகள் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும் தான் உற்பத்தியாளர்னு பேர். தனக்கு தேவையான உணவை ஒளி சேர்க்கை மூலம் தானே தயாரிக்கும் தான் என்னது உற்பத்தியாளர்னு பேர், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விலங்குகள் வந்து வராது, ஏன்னா விலங்குகள் மற்ற விலங்குகளை சாப்பிட்டு வாயும், இல்லை விலங்குகள் தாவரங்களை சாப்பிட்டு வாயும், அப்போ விலங்குகள் வராது. அடுத்தது பறவை, இதுவும் வராது. ஓகே, தாவரங்கள் தான் சரியான ஆன்சர். உற்பத்தியாளர் என்பது தாவரங்கள், ஏன்னா தாவரங்கள் இலையில பச்சை இருக்கத்தால தனக்கு தேவையான தானே தயாரிச்சுக்குவாங்க சூரிய ஒளி மூலமா. ஓகே, ரைட். அடுத்தது பாம்புகள், இதுவும் விலங்கு தான், இதுவும் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மைய செயல பெட்டியில் காணப்படாதது எது? மைய செயல பெட்டியில் காணப்படாதது எது? தாய் பலகை, ஓகே, மதர் போர்டு. அதுக்கு அடுத்தது எஸ்எம்பிஎஸ், ஓகே, எஸ்எம்பிஎஸ், ஓகே. அடுத்தது பிஎம், ஓகே. அதுக்கு அடுத்தது மவுஸ், இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாய் பலகை, எஸ்எம்பிஎஸ், பிஎம், இது மூணுமே வந்து பார்த்தா சிபிக்கு உள்ளே இருக்கும், சிபிக்கு உள்ளே இருக்கும். ஆனால் மவுஸ் என்பது வந்து பார்த்தா நம்ம வெளியே வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னா மவுஸ், அதாவது சுட்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, மவுஸுக்கு பேரு சுட்டி. அப்போ மைய செயல பெட்டியில் காணப்படாதது மவுஸ் என்ற சுட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது இந்தியாவின் தேசிய மரம், இந்தியாவினுடைய தேசிய மரம் என்ன மரம்னு கேட்குறாங்க. ஏ வந்து வேப்ப மரம், பி வந்து பலா மரம், சி வந்து ஆலமரம், டி வந்து மாமரம். இந்தியாவினுடைய தேசிய மரம் ஆலமரம், இந்தியாவினுடைய தேசிய மரம் வந்து ஆலமரம். அப்போ தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் என்ன? தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க கமாண்ட்ல போடுங்க, ரைட். அடுத்தது பாருங்க 25, ஓகே, கீழ்கண்டவற்றில் கம்பி இல்லாத இணைப்பு வகையை சார்ந்தது எது? கீ வருவனற்றுள் கம்பி இல்லாத இணைப்பு வகையை சார்ந்தது எது? ஓகே, ஆஸ்திரேலியே ஊடலை, மின்னலை, அதுக்கடுத்தது விஜிஏ, அதுக்கடுத்தது சுட்டி. ஓகே, எப்போ அப்படி சொல்லும் போது வந்து பாருனா கம்பி இல்லாத ஒரு இணைப்பு வகை சொல்லுது. ஓகே, ஊடலை, மவுஸ், அதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, மவுஸ், அதாவது ஊடலை என்பது, ஓகே, ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். கீவ் கன்றவற்றில் கம்பி இல்லாத இணைப்பு வகையை சார்ந்தது ஊடலை. ஓகே, இதால வந்து இந்த கேள்விகள் 25 க்வெஸ்சன் வந்து முடிவடைந்தது. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் இருக்கிற க்வெஸ்சனை கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, படிங்க, கண்டினியூவா படிங்க. சயின்ஸ் ஒன்று ரொம்ப சிம்பிள் தான்,
ஓகே, மனப்பாடம் பண்ணாதீங்க, அப்படியே படிச்சுட்டே வாங்க, எல்லா லெசனும் படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.